209 தொகுதிகளில் தலா 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணி நடைபெற்று வருவதாக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து ஜீவாநகர் பகுதியில் உள்ள செந்தில் முருகன் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் விளையாட்டு மைதானம் இல்லாத 209 தொகுதிகளில் உள் விளையாட்டு அரங்கத்துடன் கூடிய மைதானம் அமைக்கப்பட உள்ளது என தெரிவித்தார். மாவட்ட வாரியாக இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 239 தொகுதிகளில் விளையாட்டு மைதானங்களே இல்லை. மற்ற தொகுதிகளில் மாவட்ட விளையாட்டு அரங்கங்கள் மைதானங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் 209 தொகுதிகளில் மாண்புக்கு தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கார். 3 கோடி ரூபாயில் மினி இண்டோர் ஸ்டேடியம் அப்படிங்கிறதுல மாவட்ட வாரியாக ஒவ்வொரு தொகுதியிலையும் இடத்தை தேர்வு செய்கின்ற பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழக அரசுடைய மாண்புக்கு தமிழக முதலமைச்சருடைய வழிகாட்டியின்படி நிதியின் பங்களிப்போடு கூடுதலாக தேவைப்படுகின்ற நிதியை அந்த சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து பெற்று தருவதற்கு அந்த விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கான திட்டம் அன்புக்கு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு கொண்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.